நாம ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்த ஒரு பிசினஸ் ஐடியாவையோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தையோ நமக்கு முன்னாடியே இன்னொருத்தங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல பெரிய லெவல் சக்சஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் உண்மையாவே நம்மள மனதளவுல ரொம்ப பாதிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் ஒரு புது ஐடியாவாக தர்ற வீடியோவாகவும் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்ப்பா, அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுறதுக்கும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய கொஞ்சம் பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு கற்றுத்தரும். ஹாய், என்னோட பெயர் சுரேஷ் ராஜன். அண்ட் இந்த வீடியோவில் 19 வயசுலேயே காலேஜ் ட்ராப் அவுட் ஆன ஒரு பையன் உலகத்திலேயே தலை சிறந்த பணக்காரர்கள் பட்டியலில் டாப் 10 தனக்குன்னு ஒரு நிரந்தர இடத்தை எப்படி பிடிச்சான் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பேச போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நான் எப்போ இந்த பெயரை கேட்டாலும் நான் ரொம்ப மோட்டிவேட் ஆயிருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனோட பெயர். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இருக்கலாம், இல்லை ஒரு டிவி செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆக்டரா இருக்கலாம், அப்படியோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் அந்த கமெண்ட் பக்கத்திலேயே அந்த பெயர் எதனால உங்களை மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் சொல்லிருங்க. ஸோ இப்போ நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் வந்துட்டு இனி வர இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம சேனல்ல ஒரு கண்டென்ட்டா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்டை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ டைரக்டா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு மார்க் ஜூக்கர்பர்க் அப்படிங்கிற ஒருத்தனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷனுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த மார்க் ஜூக்கர்பர்க் அப்படிங்கிற பர்சன் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை கண்டுபிடிக்கும் போது, அதாவது அவர் லான்ச் பண்ணும்போது அவரோட வயசு என்ன அப்படின்னா 19. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த டைம்ல ஒரு காலேஜ் டிராப் அவுட்டா இருந்தாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு 19 காலேஜ் டிராப் அவுட்டான பையனால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்த உலகத்துக்கு வந்தப்போ இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாவோ இல்லை இந்த உலகத்தோட பெஸ்ட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாவோ இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இல்லை. பட் இந்த ஃபேஸ்புக் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃபேஸ்புக் கூட காம்படிட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் மாறிப்பட்ட 5 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு 5 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடியே அது கூட காம்படிட் பண்ண ரெடியாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுனால ஃபேஸ்புக் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் 5 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதுங்க. ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 25 மேலே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கு. அண்ட் அதில் ரொம்ப பாப்புலராக இருந்த 5 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை தான் நான் காம்படிஷனுக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த 5 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்னெல்லாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்டர், லிங்க்டின், மைஸ்பேஸ், அதுக்கப்புறமா ஹைஃபை, அண்ட் கடைசியாக 6 degrees. ஸோ இந்த மாதிரி 5 பாப்புலரான அந்த டைம்ல பாப்புலராக இருந்த 5 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் கூட காம்படிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த மைஸ்பேஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃபேஸ்புக் இந்த இன்டர்நெட் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரான அந்த டைமிங்கில் கிட்டத்தட்ட 1 million மேலே யூசர்ஸும், அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் விசிட்டட் சோசியல் மீடியா வெப்சைட் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த டைமில் அதிகப்படியான மக்களால் விசிட் பண்ணப்பட்ட சோசியல் மீடியா வெப்சைட்டாகவும் அந்த மைஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவியான காம்படிஷன் இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்துட்டு ஒரு சின்ன காலேஜ் பையனால், காலேஜ் ட்ராப் அவுட் ஆன ஒரு 19 பையனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு நாளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்டான அப்ளிகேஷனாகவும் மோஸ்ட் விசிட்டட் அப்ளிகேஷனாகவும் ஃபேஸ்புக் மாறி இருக்கு. ஸோ இந்த மாற்றத்தை அந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற சைட்டுக்கு கொண்டு வந்தது அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்ச அந்த 19 சின்ன பையன்தான். பட் இதை கொண்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அது வர்றதுக்கு அவன் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறான். என்னெல்லாம் அப்படின்னா 2003 இன்டர்நெட் பிஸ்னஸ்க்குள்ள மைஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் என்டர் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மைஸ்பேஸ் அப்படிங்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இன்டர்நெட்டுக்குள்ள என்டர் ஆன மொதல் மாசத்துலேயே கிட்டத்தட்ட 1 million பக்கமாக யூசர் பேஸை கெயின் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்தோட எண்டில் இந்த பர்டிகுலர்
மைஸ்பேஸ் அப்படிங்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேல யூசர் பேஸை ரீச் பண்ணுது. ஸோ இதோட அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்த நியூஸ் கார்ப் அப்படிங்கிற ஒரு மீடியா கம்பெனி வந்துட்டு இந்த பர்டிகுலர் மைஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை கிட்டத்தட்ட $158 மில்லியன் கொடுத்து அதை விலைக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி இந்த மைஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த சோசியல் மீடியா வெப்சைட் வந்து அபரிவிதமா வளர்ந்துட்டு இருக்கும் போதுதான் இங்க மார்க் சூக்கர்பர்க் அப்படிங்கிற ஒரு 19 வயசு டீனேஜ், அதாவது காலேஜ் டிராப் அவுட் ஆன ஒரு டீனேஜ் பையன், ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி அதை மொத மொத இம்ப்ளிமெண்ட் பண்றான். ஸோ இந்த ஃபேஸ்புக் இம்ப்ளிமெண்ட் பண்ற அதே டைம்ல இந்த பக்கம் 2005 வருஷத்துல இருந்து 2008 வருஷம் வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்கள்னாலையும் அதிகப்படியா சர்ச் பண்ணப்பட்டு அதிகப்படியா விசிட் பண்ணப்பட்ட வெப்சைட்டோட பட்டியலில் இந்த மைஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து முதல் இடத்துக்கு வருது. அதுலேயும் ரொம்ப குறிப்பா 2006 வருஷத்துல கூகுளே ஓவர்டேக் பண்ணி மோஸ்ட் விசிட்டட் சோசியல் மீடியா சைட், சாரி மோஸ்ட் விசிட்டட் வெப்சைட் அந்த பட்டியல்லையும் இந்த பர்டிகுலர் மைஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வெப்சைட் முதல் இடத்துல வருது. தெளிவாக கவனிச்சுக்கோங்க, கூகுளையே பீட் பண்ணிட்டு 2006 வருஷம் இந்த பர்டிகுலர் மைஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் முதல் இடத்துக்கு வருது. ஸோ அந்த டைம்ல இருந்த எல்லா சோசியல் மீடியா வெப்சைட்டும் அவங்களோட மொத்த கான்சன்ட்ரேஷனும் இந்த மைஸ்பேஸ் மேலே வச்சுட்டு இந்த மைஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக நாம நம்மளோட வெப்சைட்டை டெவலப் பண்ணி நம்மளும் வளர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ்ல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் அவங்களோட பர்டிகுலர் சோசியல் மீடியா வெப்சைட் வந்துட்டு இந்த மைஸ்பேஸை விட யூனிக்காகவும் பெஸ்டாகவும் பெட்டராகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பக்கம் 19 வயசு மார்க் சூக்கர்பர்க்னால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு இந்த மார்க் சூக்கர்பர்க் என்ன மாதிரிப்பட்ட சேஞ்சஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மைஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற அதே ப்ராசஸ் எல்லாத்தையுமே அதே டிட்டோவை இங்க காப்பி பண்றாரு. ஸோ இப்போ நாம ஃபேஸ்புக்ல எப்படி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனும் இருந்திருக்கு, மைஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டும் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே காப்பி பண்றாரு. ஸோ ஒட்டுமொத்தமா அந்த பர்டிகுலர் மைஸ்பேஸ் அப்படிங்கிற விஷயத்துல இருந்த எல்லா விஷயத்தையும் காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட இது ரீச் ஆகணும் அப்படின்னா நாம வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டரை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அடிஷ்னல் ஃபீச்சர் என்னங்கிறத யோசிச்சு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சரையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ இந்த அடிஷ்னல் ஃபீச்சரை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண அடுத்த நாள்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு இது வளருது அப்படின்னா, இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ண அடுத்த 4 வருஷத்துல மைஸ்பேஸோட க்ரோத் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 5 மில்லியன்ல இருந்து அந்த மைஸ்பேஸோட க்ரோத் கிட்டத்தட்ட 115 மில்லியன், அதாவது 115 மில்லியனாக அந்த மைஸ்பேஸோட யூசர் பேஸ் வளர்ந்துருந்துச்சு. அதே இது ஃபேஸ்புக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கோட யூசர் பேஸ் வந்துட்டு 1000 மில்லியனாக உயர்ந்துச்சு, அதாவது 1 பில்லியன் யூசர்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்கு கிடச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வளர்ச்சி மைஸ்பேஸை விட பல மடங்கு அதிகமாகவும் பல மடங்கு வேகமாகவும் இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற விஷயம் இந்த அடிஷ்னல் ஃபீச்சரை இவர் ஆட் பண்ணதுனால வளர்ந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வர்றது அளவுக்கு அந்த 19 வயசு பையன் என்னத்தை ஆட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த பர்டிகுலர் விஷயத்தில் மார்க் ஜூக்கர்பர்க் ஆட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஹியூமன் பேசிக் சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு விஷயத்த இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற சைட்ல லான்ச் பண்ணியிருந்தார். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா, ட்ரையாடிக் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது என்ன அப்படின்னா, சிம்பிளாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை தான் தெரியும், க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் தெரியும், பட் அவனோட ஃப்ரெண்டை ரொம்ப தெரியாது. பட் இருந்தால் கூட உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவன் மேலே உங்களுக்கு சின்னதாக ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மலர்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கான தெளிவான விளக்கம். ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே இவர் லான்ச் பண்ணுறாரு. எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம். இப்போ ஒருத்தர் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அவருக்கும் காமனாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறதே என்னால் பார்க்க முடியும். ஸோ மோர் தென் ஒரு 200 ஃப்ரெண்ட்ஸ் காமனாக இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம யோசிக்காமல் அதை அக்செப்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்துட்டு மற்ற பீப்புள்ஸ் கூட கனெக்ட் ஆகுறதுக்கும் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ளூம் ஆகுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் அவர் லான்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த ஹியூமன் சைக்காலஜி ரிலேட்டடான இந்த ஃபேக்டரை வச்சு, அதுலேயும் ரொம்ப குறிப்பாக அவர் பண்ண மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, இந்த மைஸ்பேஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி உண்மையான பேரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேற ஏதாவது ஒரு நேம் தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும், ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ண முடியாது. பட் ஃபேஸ்புக் வந்துட்டு உண்மையாகவே பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இதனால என்ன மாதிரிப்பட்ட ஹியூமன் சைக்காலஜி வந்துட்டு
நம்ம கிட்ட இருந்துச்சோ அது வந்து உண்மையாவே வெளியே வர ஆரம்பிச்சு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு நம்ம 24/7 அதை வாழ முடியாது. பட் வாழ்க்கையில எப்போவாது ஒரு விஷயம் ஒரு தடவை நம்ம அதை பண்ணுவோம். ஸோ அதை நம்ம வந்து ஃபேஸ்புக்ல எடுத்து போடுவோம். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னா அதை வந்து நான் 24/7 பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. பட் ஒன் டைம் நான் சாப்பிடும்போது அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து என்னால் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதனால மற்றவங்களுக்கு இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல், நான் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஸோ என் பேர் இதுதான், ஸோ நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் மூலமாக என்னால் காமிக்க முடியும். ஸோ இந்த ஆசை வந்து எல்லா ஹியூமன்ஸுக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த ஆசையை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு சரியான சூப்பரான பிளாட்ஃபார்மாக இதை உருவாக்குனாரு. அண்ட் நான் வெளியே காமிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா, நான் இப்படி தான், நான் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத யாருக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன சுற்றி இருக்கிறவங்க, என்ன டெய்லி பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஸோ அவங்களோட ஃப்ரெண்டும் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ அதுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஜென்ரலாக இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை ஹியூமன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இதை நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணி எந்த மாதிரி கொண்டு வந்தால் அவங்ககிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக கவனித்து அவரை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆக்கி வெளியே மேலே டாப்பில் கொண்டு வந்துட்டாரு. பட் டு பி ஹானஸ்ட், டாப்பில் வர்றதுக்கு அவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறார், அது எல்லாம் ஓகே தான். பட் அந்த டாப்லேயே இருந்துட்டு இருக்கிறது கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இவர் பண்ண விஷயத்த நாளைக்கு யார் வேணாலும் பண்ணலாமே, யார் வேணாலும் இந்த மாதிரி யோசிச்சு ஃபேஸ்புக்கு ஆப்போசிட்டாக ஃபேஸ்புக்கை விட பெட்டராக ஒரு அப்ளிகேஷனை கண்டிப்பாக உருவாக்க முடியும். பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் உருவாகியிருக்கு. பட் அந்த காம்படிஷன் எல்லாத்தையுமே மார்க் ஜுக்கர்பர்க் வந்துட்டு ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணி வளர விடாமல் அதோட வளர்ச்சியும் சேர்த்து அவர் எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஐடியாஸ்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.